திருச்சியில் மொபைட்டில் என்ற பெண்ணிடம் பணப்பை பறிக்கப்பட்டது. செல்போனில் கெஞ்சியதால் ஏடிஎம் கார்டுகளை திருடிய நபரை திருப்பி கொடுத்த ருசிகர சம்பவம் அரங்கேறியுள்ளது. திருச்சியில் மொபைட்டில் சென்ற பெண்ணிடம் பணப்பை பறிக்கப்பட்டது. திருச்சி ஸ்ரீரங்கம் மங்கம்மா சாலையைச் சேர்ந்தவர் புஷ்பராஜ் மனைவி இளஞ்சியம் 54 இவருடைய மகளுக்கு திருமணமாகி குஜராத்தில் கணவருடன் வசித்து வருகிறார். குஜராத்தில் இருந்து சமீபத்தில் இளஞ்சியத்தின் மகள் வந்தார். அவர் திருச்சி எடமலை பள்ளிட்டி புதூரில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்பில் வசித்து வரும் தோழியை பார்ப்பதற்காக ஸ்ரீரங்கத்தில் இருந்து தாய் இளஞ்சியத்துடன் மொபைட்டில் கடந்த 11 இரவு 7 வந்தார். கிராப்படி ரயில்வே பாலத்தில் சென்றபோது இளஞ்சியம் வைத்திருந்த கைப்பையை மோட்டார் சைக்கிளில் சென்ற மர்ம நபர் பறித்துவிட்டு தப்பிவிட்டார். இதனையடுத்து பஞ்சப்பூர் பிரிவு சாலை வரை மர்ம நபரை விரட்டி சென்றனர். ஆனால் அவரை பிடிக்க முடியவில்லை. கைப்பையில் 15,000 செல்போன் மற்றும் 2 ஏடிஎம் கார்டுகள் இருந்தது. இதனையடுத்து எடமலைப்பட்டி புதூர் போலீசாருக்கு தகவல் கொடுக்கப்பட்டது. போலீசாரும் திருட்டு போன பொருட்களின் விவரம் மற்றும் முகவரியை வாங்கிக் கொண்டு காலையில் வரும்படி கூறி அனுப்பினர். இதனையடுத்து திருடு போன செல்போன் எனக்கு இளஞ்சியம் போல் செய்தார். எதிர்முனையில் பேசிய அழைப்பு எடுத்து பேசிய மர்ம நபர் தங்களுடைய செல்போன் மற்றும் ஏடிஎம் கார்டை திருப்பி கொடுக்குமாறு இளஞ்சியம் மற்றும் மகளும் கெஞ்சி கேட்டுள்ளனர். இதில் மனமிறங்கி அந்த நபர் கைப்பையை திருப்பி தருவதாக கூறினார். இதனால் இளஞ்சியம் தனது தம்பியை வரவழைத்து நடந்த சம்பவத்தை கூறினார். இதனையடுத்து அந்த செல்போன் எனக்கு இளஞ்சியத்தின் தம்பி பேசினார். அப்போது திருச்சி டு சென்னை பைபாஸ் ரோடு பால்பண்ணை ரோட்டில் உள்ள கார் ஷோவுக்கு அருகே வருமாறு கூறினார். அதன்படி 9 அளவில் அங்கு சென்று சில அடி தூரத்தில் நின்ற மர்ம நபருக்கு இளஞ்சியம் தம்பி போன் செய்தார். அப்போது கைப்பையை தூக்கி வீசிவிட்டு அங்கிருந்து மோட்டார் சைக்கிளில் தப்பினார். கைப்பையை திறந்து பார்த்தபோது 15,000 ரொக்கம் மட்டும் திருடப்பட்டிருந்தது. செல்போன் மற்றும் 2 ஏடிஎம் கார்டுகள் அப்படியே இருந்தன. இதற்கிடையே இளஞ்சியத்திற்கு போன் செய்த போலீசார் கைப்பையை திருடு போனது குறித்து புகார் அளிக்க வரும்படி கூறினர். அப்போது தங்களுக்கு கைப்பை கிடைத்து விட்டதாகவும் அதனால் புகார் கொடுக்கவில்லை என்று போலீசில் இளஞ்சியம் தெரிவித்ததாக கூறப்படுகிறது. எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகே வரக்கூடிய பெல் பட்டனை அழுத்தவும். எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும். நன்றி.